அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக். என்னோடய சேனல் ஃபேஷன் த்ரெட்ஸ் அண்ட் குக்கிங்க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இதை செய்யலாம். என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி இந்த ரெசிபி செய்யுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேமியா வச்சு ஒரு எக் சேமியா பிரியாணி. பிரியாணி மாதிரி தான் இருக்கும் இது சாப்பிடும்போது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம், ரெக்குவயர்டு திங்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சேமியா 250 கிராம்ஸு. அதுக்கு வந்து ஒரு பிக் ஆனியன், ஒரு பிக் டொமேட்டோ, பச்சை மிளகாய். இது இந்த பச்சை மிளகாய் வந்து எங்கள் வீட்டு டெரஸில் வந்துச்சு. இது ஊசி மாதிரி தான் இருக்கும், இது அந்த ரகம். இது சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 3-4 வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் ஒன்று போதும். தேவையான அளவு எண்ணெய், ஆயில், ரீஃபண்ட் ஆயில் தான். அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் உங்கள் சமையலில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளில் வந்து நிறைய மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, விச் இஸ் குட் ஃபார் ஹெல்த். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சில்லி பவுடர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல பிராண்டு சேமியா தான், சேமியா மைதா சேமியா தான். 3 முட்டை சேமியா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பு வந்து போடும் போது எவ்வளோ குவான்டிட்டின்னு நான் சொல்கிறேன். சிலிண்டர் போகாது. பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சிடலாம். கடாயை வச்சுட்டேன், எண்ணெய் போட்டுக்கலாம். என் கூட என் டாட்டர் நின்று குக்கிங் அட்மையர் பண்றா. அஸ்ஸலாமு அலைக்கும். போலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? ஓகே, கடாய் காஞ்சிடுச்சு. எக்கு சக்கா ஹனி லைக் சாதா ஹை. ஓகே, இது காஞ்ச உடனே பட்டை கிராம்பு ரெக்குவயர்டு திங்ஸில் சொல்ல மறந்துட்டேன். இப்போ தான் எனக்கு போடணுன்னே தோணுது. தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சும்மா ஒரே ஒரு துண்டு, சின்ன துண்டு, ஒரே ஒரு கிராம்பு. கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் எப்போவுமே குக்கிங்க்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருந்ததுன்னா நல்லாவே ஃப்ளேவர் இருக்கும். ஓ போதும், அந்த பொரிஞ்சது. இப்போ பச்சை மிளகாவோட இந்த சேமியா வந்து எக்கு போட்டு செய்யலாம். பிரான், சிக்கன், மட்டன், கைமா இது போட்டு செஞ்சாலுமே நல்லா இருக்கும். உஷ்ணா உங்களுக்கு எது எது போட்டு செஞ்சா நல்லா இருக்கும், பிடிக்கும்? எக் ஆர் சிக்கன். எக்கு சிக்கனா? வாவ், நல்லா வதக்கட்டும். மம்மி நெக்ஸ்ட் என்ன போட போறோம்? மம்மி நெக்ஸ்ட் என்ன போட போறோம்? பானி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா? 1/2 ஸ்பூன் ஃப்ரெஷ்லி கிரைண்டட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஐ லைக் திஸ். ஃப்ரை ஆனோம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து டொமேட்டோ அண்ட் டர்மரிக் பவுடர், டொமேட்டோ, தக்காளியும், மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகணும், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா ஸோ தட் இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு வந்துடும், ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன நான் சொல்கிறேன்? ஓ, சில்லி பவுடர் தானே? ஆமாம், கரெக்டு. இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். மாமி கடாய் டான்ஸ் ஆடுது. டான்ஸிங் கடாய். பேபிஸ்லாம் சாப்பிட போகிறாங்க இல்லையா, அதனால சில்லி பவுடர் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக சொல்லிட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக? 1 ஸ்பூன் இல்லை, அது பேபி
முக்கால் ஸ்பூன். அப்போதான் இந்த டிஷ் வந்து ஒரு நல்லா இருக்கும். நீ சில்லிஸ் எல்லாம் நிறைய நிறைய போட்டீங்க பெருசா, அதுல ஸ்டிக் பண்ணல இல்லையா, சோ தட் அது காரம் இருக்காது. சரி, சோ கிரீன் சில்ல வந்து கொஞ்சம் கார்னிஷ்க்கு புதினா கொத்தமல்லி வச்சுட்டு பாக்கி இத போடுறோம். புதினா கொத்தமல்லி மம்மி டம்ளரால மூணு தடவை தண்ணி ஊத்திக்கேன். இப்போவே இந்த எக் வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். எக் பிளாஸ்ட், எக் பிளாஸ்ட், எக் பிளாஸ்ட், காச் அண்ட் பிளாஸ்ட். எப்பவுமே வந்து எக் டைரக்டா உடைச்சு ஊத்தாதீங்க, சம்டைம்ஸ் ஸ்பாயில் கூட ஆயிருக்கும் அது. ஏன்னா சம்மர் இல்லையா, அதனால ஒரு நொண்ணா கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றிக்கலாம். த்ரீ எக்ஸ். ஏய் ஊ சூப்பர். செகண்ட் எக் ஆர் தேர்ட் எக்? த்ரீ, தேர்ட் எக். அம்மன் மூணு எக்குமே நல்லா தான் இருக்கு. த்ரீ எக் இஸ் பெஸ்ட். இது வந்து எதுமே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எக் ஷெல்ல வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டுல ரோஜா செடியோ மல்லி செடியோ ஏதோ ஒரு செடி, தக்காளி செடி கூட இது யூஸ் ஆகும். இதை வாஷ் பண்ணிட்டு நல்லா பவுடர் ஆக்கிடணும். பவுடர் ஆக்கிட்டு வேறு பகுதியில் நீங்க போட்டீங்கன்னா செடிக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும். கால்சியம் பேபி இப்போ எப்படி கொதிக்குதா என்னன்னு பார்க்கலாமா? ஓபன் பண்ணி. ஓகே மீ, இப்போ நம்ம ஒரே ஒரு திங் தானே போடணும். ஒரே ஒரு திங் மட்டும் பாக்கி இருக்கு ஆட் பண்றதுக்கு. அது என்ன நான் சொல்றேன், சேமியா. ஓகே, எக் பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு. ஆமா, ஓ சேமியா ஆட் பண்ணிடலாம். ஹூ சேமியா ஃபுல்லா போடணுமா? ஃபுல்லா போட்டுடலாம், அது கரெக்டாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்காவது உங்களுக்கு ஸ்பெஷலாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இது தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸி தான் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி எக் அங்கங்கே பிட்டு பிட்டாக இருந்தால் ஒரு நல்லதாக இருக்கும். என்ன ஒன்று, இதை வந்து ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஓகே, இது வந்து சேமியா வேகிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும். ஃபேமஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பாக்கி வச்சோம் இல்லையா அதை போட்டுடலாம். கார்னிஷ்க்கு வச்சோம் இல்லையா அது இங்கே போட்டுட்டு தம்னா ஸ்லோவில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம், நல்லா எல்லாம் தண்ணியெலாம் ட்ரை ஆகி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கும் நம்ம சேமியா எக் பிரியாணி. இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விடுறேன், நல்லாவே இருக்கும், இந்த எக் ஸ்மெல் வராது. இந்த லெமன் வந்து கடைசியாக சேர்க்கறதுனால இந்த எக் பிரியாணி எக்ல உள்ள வந்து இந்த நீச்சு ஸ்மெல் வராது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகணும், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு எக் சேமியா பிரியாணி. இந்த ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்கு இல்லையா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டேஸ்டிங் செக்மெண்ட்டு, எங்கள் வீட்டு விஐபிஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க.
Bola. May Rafia. May Husna. சரி ஓகே இவங்க தான் ஹுஸ்னா இவங்க ராஃபியா இவங்க இவங்க ரயானு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மே ஹுஸ்னா ராஃபியா ரயான் ரயான் இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஆக்சுவலா இவங்க தான் இப்போ இந்த டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க வாங்க டேஸ்டிங் போகலாம் हेलो हुस्ना खा को देखो कैसा है वाओ वंडरफुल आई लाइक इट थैंक यू हुस्राफिया खा को देखो कैसा है अम्मी बनाई सो मम्मी செஞ்சது எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்க कैसा है हुस्ना राफीमा कैसा है எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு Yummy hai ki ma thank you Ryan kha ko dekho eppadi irukku nu solunga eppadi irukku solunga aisa bol aisa bol super ah iruka thank you Ryan neenga oru nalla response kudunga Ryan baby Ryan thank you okay thank you friends Thanks for watching. Thank you. Thank you, friends. Thanks for watching. Like pannunga. Like pannunga, share pannunga, subscribe pannunga, unga friends ku share pannunga. Bye. Rafi, ethume bolo. Ah, bolo, bolo, ethume bolo. La la la. Thank you. Assalamu alaikum. Bye. Okay.